வெல்கம் டு காபிடெக் தமிழ். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் உளுந்தூர்பேட்டையில் இருந்து நம்மக்கிட்ட மிஷின் வந்து பை பண்ணுறதுக்காக நம்ம ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களும் சில ஐடியா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கியோசராவுடைய 2020 மிஷின் தான் வந்து பிராண்ட் நியூ மிஷின் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய டெமோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம். எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி மிஷின்ஸ் இருக்கும், இதோட காப்பி குவாலிட்டியில் இருந்து நம்ம ஆஃபீஸில் மிஷின்ஸ் அப்போ இருந்தது. ஸோ அவங்களுக்கு நம்ம டெமோ கொடுத்துட்டோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏடிஎஃப் அதாவது ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் வந்து கம்பல்சரி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ அவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஸோ இந்த மிஷினுடைய ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் எப்படிலாம் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கான ஒரு ஆப்ரேஷன் வந்து அவங்களுக்கு நாங்கள் இங்கே ஆஃபீஸ்லேயே எல்லாமே டீச் பண்ணிட்டோம். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மிஷினை வந்து இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி எல்லாமே நம்ம செக் பண்ணி இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் வீடியோவில் வரும். ஸோ இதே மாதிரி வெளியூரில் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம், எப்படி வந்து இங்கேருந்து மிஷின் அனுப்புவோம், நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உளுந்தூர்பேட்டையில் இருக்காங்க. இது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் முக்காவாசி ஊர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிஷின் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், வித் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் பர்டிகுலர் மாடல்ஸ்க்கு மட்டும். இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ தேனியோ இல்லை ஈரோடோ இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்க நம்மக்கிட்ட எப்படி மிஷின் பை பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து இப்போ சென்னை வர வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக வந்து பண்ணி உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் மிஷினை பை பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் வர முடியல, இங்கே உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் இப்போ சென்னையில் வேறு எங்கேயாவது வந்து பார்க்க முடியும் அவங்களால அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். ஜஸ்ட்டு அவங்கள வந்து ஒரு விசிட் பண்ணிக்க சொல்லுங்கள், அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேஷ் கொடுத்து ஹேண்டோவர் பண்ணலாம். தென் இதுக்கப்புறம் நான் உங்களால் வரவும் முடியாது, நீங்கள் யாரும் ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க, ஜிபே அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மிஷினை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் நீங்கள் பார்த்துடலாம், ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மிஷினை இங்கேருந்து கொரியர் பண்ணி இப்போ ரதிமினா கேபிஎன் இந்த மாதிரி மேட்டூர் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது. ஸோ எது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் சேஃபாக கொரியர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் மிஷினாக இருந்தாலும் சரி பிராண்ட் நியூ மிஷினாக இருந்தாலும் சரி இதோட டேம்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான் உங்களுக்கு. இப்போ இந்த பிராண்ட் நியூ மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வுட்டன் பாக்ஸ் அடியில் ஸ்டாண்டு கொடுத்து கார்பன் பாக்ஸில் சேஃபாக தான் வரும். ஸோ ஜஸ்ட் இதை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 4 செட்டிங் இந்த ஐடி கார்டு ஆதார் கார்டு அப்புறம் லீகல் டு A4 A3 டு A4 இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி மறுபடியும் ரீபேக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரேப்பர் அடித்து அட்ரஸ் போட்டு நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம், சேஃபாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு டேபிளையோ இல்லை ஒரு ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் வச்சு பயன்படுத்த வேண்டியதான். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம டீம் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணிப்பாங்க. இது மாதிரி மிஷின் வாங்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் காபிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.